கையோட குட்டி வருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க. அப்படின்னு கிடாக்குழி மாரியம்மாள், மீனாட்சி இளையராஜா, சந்தோஷ் நாராயண் இசையில பாடின இந்த பாட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டை இந்த ஸ்கூல் பொண்ணு அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் பாடுமா, இன்னும் கொஞ்ச நேரம் பாடுமா அப்படின்னு ஒன்ஸ் மோர்னு கேட்கற மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை மணிமாறன் 407 அப்படிங்கிற இந்த ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த வீடியோல ஸ்கூல்ல படிக்கிற மாணவி ஒருத்தங்க இந்த பாட்டை அவ்வளோ தத்ரூபமா அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு கேட்கும் போது. அதுல வெர்ஷன்ஸாவும் நிறைய மிக்ஸ் பண்ணி பாடிருக்காங்க. பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அவ்வளவு அருமையா இருக்கு. பாப்பா உன்னோட குரல் இவ்வளவு நல்லா இருக்கு, நீ கண்டிப்பா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா இவரு இந்த வீடியோவை எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காரு. இந்த பாப்பாக்கு நிறைய வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. சோ ஃபியூச்சர்ல இவங்க பெரிய சிங்கரா வரணும் அப்படிங்கறது எல்லாருமே வந்து வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கங்கராச்சுலேஷன் பாப்பா, சூப்பர் பாப்பா, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட இந்த டேலண்ட்டை இன்னும் மென்மேலும் வளர்த்துக்கணும் அப்படின்னு நாமளும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காம மெஹனூஸ் ஏர் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் கொஞ்சம் நில்லுங்க சார், இப்படி கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொன்னா அப்படின்ட்டு போவாங்க சார். எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. பெண்ணுனா அவ்வளவு ஒரு இதுவா இருக்கா? இவங்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு உங்களால முடிய முடியாதுன்றதெல்லாம் பண்ணக்கூடாது சார். நீங்க என்ன யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் யாருன்னு முடிவு பண்ணணும். நான் நல்லா எடுக்க மாட்டேன், நீங்க எப்படி அதை முடிவு பண்றீங்க? என் பேர் பிரியா, பிரியதர்ஷன் போட்டோகிராஃபர். நான் வந்து 2015 இருந்து எடிட்டிங் ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். அவமானமா? அதெல்லாம் கணக்கே இல்லாதது. அவமானன்றதெல்லாம் வந்து எனக்கு அவமானங்கள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு சார். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா கூட தெரியாது. உடனே நான் ஸ்டில்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கேமரா வந்து கையில இருந்து டக்குல புடிங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேமரா கொடுங்க, நீங்க ஸ்டில் மட்டும் சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஒன்னு போட்டோவே எடுக்க தேவையில்ல. எனக்கு அவ்வளோ கஷ்டம் சார், 10 பேர் இருக்காங்க, எத்தனையே இருக்கிறேன். என்னுடைய டேலண்ட்டும் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய ஒர்க் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து என்னை பார்த்துட்டு அதை முடிவு பண்ணக்கூடாதுல்ல. இவங்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு உங்களால முடிய முடியாதுன்றதெல்லாம் பண்ணக்கூடாது சார். நான் நல்லா எடுக்க மாட்டேன், நீங்க எப்படி அதை முடிவு பண்றீங்க? என்னுடைய ஒர்க்கை பார்த்துருக்கீங்களா? என் ஒர்க்கை பார்த்தது இல்லை, நான் எப்படி எடுப்பேன்னு எனக்கு ஒரு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது இல்லை. ஸோ நீங்க இது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு நல்லா எடுக்கலாம், நல்லா எடுக்கலாம்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாத பொண்ணு ஆகுனா சார், இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. பெண்ணுனா அவ்வளோ ஒரு இதுவா இருக்கா? நீங்க என்ன யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் யாருன்னு முடிவு பண்ணணும். நான் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு போட்டோகிராஃபர். அப்ப நான் மேல வர்றதும் என் கையில ஏதாவது கீழே போறதும் என் கையில. ஆனா நான் கீழே போக மாட்டேன், நான் மேலதான் வருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட நான்